குலதெய்வம் எப்படி பேசும்? ஒரு எல்லையில் 21 தெய்வம் இருக்குது. அந்த 21 தெய்வத்துக்கு, அந்த தலைமை தெய்வத்துக்கு, அந்த இடத்துல அனைத்து அதிகாரங்களும் பெற்ற தலைமை தெய்வம் அந்த இடத்துல திருவுருவ சிலையாக நிற்கிது. அப்போ அந்த திருவுருவ சிலையாக நிற்கும்போது அந்த தெய்வத்துக்கு உண்டான அனைத்து சிலை பிரதிஷ்டை, அந்த தெய்வத்துக்கு உண்டான 48 நாள் பாலபிஷேகம், மண்டல பூஜை எல்லாம் சிறப்பாக நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 21 தெய்வங்களுக்கும் அங்கே 21 கருவறை தெய்வங்களாக அங்கே கருவறை பீடு அமைச்சிருக்காங்க. அப்போ அந்த தலைமை தெய்வத்துக்கு அங்கே அந்த பூஜை புனஸ்காரம் கொடுக்கும்போது, தினமும் பாலபிஷேகம் அந்த 48 நாள் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பக்கத்தில் அந்த ஒரு தெய்வம் நாகம்மா, நம்ம எல்லையில் நாகம்மா இருக்குது, நாம் பாலபிஷேகம் கொடுக்குறோம், நம்ம எல்லையில் இருக்க நாகம்மாவுக்கும் நாம் பால் வச்சு கும்பிடணும் அப்படின்னு ஒரு வெண்கல கும்பாலை வாங்கி அதில் வந்து டெய்லி அந்த 48 நாளும் அந்த தாய்க்கு பாலை ஊற்றி வணங்கி வர்றாங்க. அப்போ அந்த 48 நாள் முடியுதுங்க. 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு அதிசயம் நடக்குது. எப்படி ஒரு அதிசயம் அப்படின்னா, நீ எனக்கு நீ பால் வாங்கி வச்சு நீ என்னை அபிஷேகம் பண்ண இல்லை, அதற்கு பலாபலனாக என்னுடைய திருவுருவ சிலை உனக்கு இந்த எல்லையில் நான் நிலைபெற்று நிற்க போகிறேன் அப்படின்னு அந்த தெய்வம் அந்த இடத்துல முடிவெடுக்குது. அது எப்படி தெரிய வருது அப்படின்னா, அந்த குலதெய்வ கும்பல இருக்க ஒரு பங்காளி ஒரு ஆலயம் கட்டி ஒரு இஷ்ட தெய்வம் கட்டி வணங்கி வர்றாரு. அப்போ அவருக்கு ஒருத்தர் வந்து அழைக்கிறார், தொலைபேசியில் அழைச்சி, ஐயா நான் நாகம்மாவோட, நாகம்மா தெய்வங்களை நான் ரொம்ப அந்த தெய்வத்து மேலே ஒரு பேரன்பு கொண்டவன், அதனால் அந்த தெய்வத்தோட அந்த அந்த சக்தியை உயர்த்தணும், அந்த தெய்வம் எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும், அருளாசி கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு சில இந்த நாக அந்த சிலை இருக்குல்ல, அந்த திருவுருவ சிலை, அந்த சிலையை வந்து அந்த நாக அமைப்போடு இருக்கிற சிலையை வந்து நான் எல்லா ஆலயங்களுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் ஐயா, அதே மாதிரி உங்கள் ஆலயத்துக்கு நான் கொடுக்கட்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, ஆனால் நீங்கள் சொன்னது என்னுடைய ஆலயத்தில் ஏற்கனவே அந்த நாகலிங்கம் இந்த எல்லையில் இருக்குது, அதனால் நீங்கள் என்னுடைய குலதெய்வத்தில் இல்லை, என்னுடைய குலதெய்வத்தில் 21 தெய்வங்களில் அந்த நாகம்மா ஒரு தெய்வமாக இருக்குது, ஆனால் அங்கே வந்து பீடம் இருக்குது, இன்னும் அந்த இடத்துல சிலை வரல ஐயா, என்னுடைய குலதெய்வ பங்காளிகிட்ட நான் கேட்குறேன், அவங்க எல்லாரும் சரின்னு ஒத்துழைச்சாங்க அப்படின்னா நாம் அந்த அது முறையாக நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம், நீங்கள் கொடுக்குற அன்பளிப்பை நாங்கள் பரிபூரணமாக ஏற்றுக்கிறோம், இது வந்து உங்களுக்கு தேவையான அந்த காணிக்க மாலை மரியாதையோடு நாங்கள் செய்கிறோம்னு அவர்கிட்ட சொல்கிறார். சொன்ன உடனே அது என்ன பண்ணுறான்னா, கூட இருக்க ஒரு பங்காளியை அழைச்சி, இது மாதிரி நம்ம சாமிக்கு நம்ம எல்லைக்கு இது மாதிரி நாகலிங்கம் அந்த சிலை வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கப்பா அப்படின்னு அந்த பங்காளிகள் பேசும்போதேவும் அந்த நாள் ஆனது பார்த்திங்கன்னா அன்னைக்கு நாக சதுர்த்தி, அந்த நாகம்மா தெய்வத்துக்கும் நாகத்துக்கும் உகர்ந்த நாள் அன்றைய நாள் நாக சதுர்த்தி, அது அவங்களுக்கு தெரியல. அது இப்படி பேசி இது மாதிரி நம்ம சாமியை நம்ம எல்லையில் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம்னு பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வரும்போது அந்த இடத்துல அந்த கன்னி மூலையில் கனகனகனகனன்னு சவன் அடிக்குது. அப்போ என்ன அது, அந்த இடத்துல அவங்க அந்த சவன் அடித்த உடனே அந்த பேசிகிட்டு இருக்க அந்த இரண்டு பங்காளிகளுக்கும் உடம்பு புல்லரிக்குது. அப்போ நாம் எடுத்த முடிவு, அந்த தெய்வம் எடுத்த முடிவு, அந்த நாகம்மா நம்ம எல்லையில் பரிபூரணமாக வந்து நான் நிற்கிறேன்னு இதை ஏற்றுக்கிட்டாங்க, அதனால தான் நமக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க, இதில் எந்த ஒரு தங்குதடையும் வராது, நம்ம சந்தோஷமாக இதை நாம் முன்னெடுப்போம் அப்படின்னு அந்த இரண்டு பங்காளிகளும் முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த முடிவெடுத்த உடனே அப்போ என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அந்த பங்காளிகளுக்கு அதை சொல்லும்போது அந்த பங்காளிகள் வந்து அதை ஒரு சில பங்காளிகள், ஆமாம் நாம் அந்த தெய்வத்துக்கு நம்ம பால் வச்சு நாம் வணங்கணும், அதனால் இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த நிகழ்வுக்கு அந்த அந்த நாகம்மாவோட திருவுருவ சிலை அந்த எல்லையில் வைக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகள்லையும் ஈடுபடுறாங்க. இந்த பதிவு நான் எப்படி இப்போ இந்த பதிவு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, குலதெய்வம் எப்படி பேசும், இதில் அவங்க செஞ்சது என்ன தெரியுங்களா, இந்த நம்ம சாமிக்கு தலைமை தெய்வத்துக்கு பால் அபிஷேகம் நம்ம கொடுக்குறோம், ஆனால் நாகம்மா நம்ம எல்லையில் இருக்குது, பாலை அதிகமாக விரும்பி ஏற்கும், சாமியே வந்தாலும் அது கேட்கறது முதல்ல அந்த பாலை தான் கேட்கும், அந்த நாகம் போல் ஊர்ந்து ஒரு பெண்மணி மேலே வந்து அந்த அந்த பாலை எடுத்துக்கிறோம், அதனால் நாம் பாலை வச்சு வணங்குவோம்னு அவங்க எடுத்த அந்த முடிவு அந்த தாய் நாகம்மா பரிபூரணமாக ஏற்றுக்கிட்டு, நான் இந்த எல்லையில் நான் உங்களை காத்து நிற்பேன், என் பிள்ளைகளை நான் காத்து நிற்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவை கொடுத்து திருவுருவா சிலையாக நிற்கிறத அந்த தெய்வம் முடிவு பண்ணுது. அந்த இடத்துல அங்கே மனுஷன் நிர்ணயிக்கலை, அந்த பங்காளிகள் நிர்ணயிக்கலை, அந்த இடத்துல அந்த முடிவு அங்கே எழுதப்பட்டது அந்த தெய்வம், அந்த தாய் நாகம்மா. ஒரு எல்லையில் ஒரு சாமி இருக்குது அப்படின்னா அதை இப்படி தாங்க உணர்த்தும்.
இப்போ நம்ம சாமியே இல்லை, சாமியை நம்ம எவ்வளவோ கும்பிட்டோம், சாமியை உணர முடியலை, தெய்வம் இருக்கா இல்லையான்னு தெரியலைன்னு எவ்வளவோ பேர் குழப்பத்தில் இருப்போம்ல. ஆனால் இது போன்ற நிகழ்வுகள், நம்ம தெய்வம் நம்ம கூடயே இருக்குது, நம்மளை காத்து நிற்கிது, நம்மகிட்ட அனுதினமும் பேசுது, நம்மளை காக்க நம்ம கூட நம்ம எல்லையில் ஓடோடி வந்து நமக்கு தரிசனம் கொடுக்க இருக்குது அப்படிங்கிற இது போன்ற அந்த ஒரு உண்மை நிகழ்வுகள் தெய்வ சக்தியை, குலதெய்வ நம்பிக்கையை மேம்படுத்தும். இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய மனிதனோட அறிவாற்றலை புகுத்தி அதை வந்து நாம் அந்த இடத்துல ஆராய்ஞ்சு அதை செய்யவே கூடாது. இது எந்த அளவுக்கு உண்மை, இது உண்மையா அப்படின்னு எல்லாருக்கும் சரின்னு பட்டுச்சுன்னா, அதை தாராளமாக அந்த தாயை நாம் எல்லாரும் இருகரம் கூப்பி சிவப்பு கம்பளம் விரித்து அந்த தாய்க்கு உண்டான அனைத்து பிரதிஷ்டைகளையும் அந்த தாய்க்கு உண்டான பூஜை புனஸ்காரத்தை கொடுத்து நாம் கொண்டு செலுத்தணும். குலசாமிங்கிறது இதுக்கு தானேங்க, குலதெய்வத்துக்கு தான் அந்த குலதெய்வம் எல்லை. அப்போ அந்த எல்லையில் அந்த குலதெய்வமே முடிவெடுத்து அந்த எல்லையில் வந்து நிற்கும்போது யாராலங்க தடுக்க முடியும்? தெய்வம் ஒரு முடிவெடுத்துச்சுன்னா அதை நாம் மனுஷங்க நம்மளால் நின்று தடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த பதிவு சொல்கிறதுக்கு காரணம், இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக குலதெய்வங்கள் நம்மிடம் பேசும் அப்படின்னு இந்த உண்மை நிகழ்வு மூலியமாக தான் அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இக்கணத்தில் அந்த 21 தெய்வங்களில் ஒரு தெய்வமாக இருக்கும் அந்த நாகம்மா துடிகொண்டு பேசும் ஆதியிலிருந்து இந்த எல்லையில் இப்போ வரைக்கும் அந்த எல்லையில் பேசின ஒரு தெய்வங்களாக நான் இருக்கேன்னு காட்டின ஒரு பெண் தெய்வம் அந்த தாய் நாகம்மாவை பரிபூரணமாக வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.